ரவா ஸ்டைல் பன்னீர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர், தவா ஸ்டைல் பன்னீர். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இதுக்கு வேறு திங்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக பன்னீர் வேணும். பன்னீர் வந்து நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே பண்ணது, நான் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து க்யூப்ஸாக எடுக்கிறீங்கன்னா க்யூப்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு திங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, சில்லி, கொஞ்சமாக சால்ட், பெப்பர். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பன்னீரில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சும்மா பன்னீருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் பாருங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க, சும்மா 2 செகண்ட் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஹார்ட் ஆகிடும் பன்னீர். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கிரேவிக்கு வேண்டிய திங்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் 3 வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நறுக்கியிருக்கேன், ஒரு 4 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். கிரேவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ கடாய் வச்சுட்டு சூடாகிடுச்சு. நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஸ்பைசஸ் போடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம வந்து பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 4 காஞ்ச மிளகாய், கூடவே நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பிஞ்ச். நல்லா ஸ்பைசியாக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க. நல்ல வெங்காயம் வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கோரியாண்டர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். சால்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், பேசன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வை. காரம் கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும்.
मसाला तो रास मेल्ला पोन पिறகு நம்ம அந்த அரைச்சு வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நாலு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நான் ஸ்டவ் பாயில வச்சிட்டேன் கூடவே கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் டீஸ்பூன் தண்ணி ஒரு கால் கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த தக்காளி அரைச்சு வச்சோம்ல அந்த ஜார்ல இருந்து போட்டுட்டு பாருங்க நல்லா பிரட்டி வந்துடுச்சு நீங்க சிம்ல வச்சு பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட் சிம்ல வச்சு பண்ணிக்கோங்க நான் ஐயே தான் வச்சேன் कस्तूरी मेती पोटकला रे टेबल स्पून तयिर आड पण्णिक्कलाम पनीर ऐड पनीर ரொம்ப இலக்காதீங்க அப்புறம் பன்னீர் எல்லாம் உடைஞ்சிடும் 2 மினிட் சிம்ல இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க நம்மளோட தமா ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டிஃபரண்டா இருக்கும் இப்ப நம்ம ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க நம்மளோட தமா ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग